புத்தியுகம் தொலைக்காட்சி நேர் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். பூக்கள் எப்படி நறுமணங்களை இந்த பூமிக்கு வீசுகிறதோ, அப்படி நாம் ஒழிகின்ற வார்த்தைகள் எல்லாம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு புதுயுகம் தொலைக்காட்சியின் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு நம்ம கூட ஸ்கைப் வழியாக விஜய் சுவாமிஜி வந்திருக்காரு. நமக்காக பைரவா டெம்பிள் அண்ட் பைரவா ஃபவுண்டேஷன், அது மட்டும் இல்லாமல் பைரவருக்காக ஒரு பெரிய கோயில் எழுப்பிட்டிருக்காரு. அநேகமாக அது 70% வேலைப்பாடுகள் முடிஞ்சதாகவும் சொல்கிறாரு. நிறைய பிள்ளைகளை படிக்க வச்சிட்ருக்காரு. கேன்சர் போன்ற பல நோய்களுக்கு தீர்வாகவும் அதே சமயத்தில் மன உந்து சக்தியும் கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி அவர் கூட தான் உங்களுக்கு கால் விரல் ரேகை சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜோதிட ரீதியாக நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னா இன்னைக்கு அவரை நீங்க தொடர்பு கொள்ளலாம். சவிஜி வணக்கம். நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாட்டு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாரஷ்ண பைரவாய நமக பைரவருடைய ஆசீர்வாதம். சாமிஜி, நான் உங்ககிட்ட இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க சோசியல் மீடியால சமூக வலைதளங்களை தொடர்ந்து லைவ் வந்துட்டே இருக்கிறீங்க, அதற்கான காரணம் என்ன சுவாமிஜி? லைவ் வந்துட்டு காரணம் ஒண்ணு இல்லை, மக்களுக்கு தெரியப்படுத்தணும், பைரவருடைய அருள் மக்களுக்கு போய் சேரணும், மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்தணுங்கிறதுனால நமக்கு ஒரு வழி வேணும் அப்படின்னா அப்புறம் சேனல் மூலியமாவும் சோசியல் மீடியா மூலியமா தான் மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும். இன்னைக்கு ஈஸியானதே இது அமைஞ்சிருச்சு. அதனால இதுல மக்களுக்கு அந்த பைரவர் பத்தி டெய்லி ஒவ்வொரு கருத்துக்கள், பைரவர் பத்தி பேசிட்டு இருக்கேன், இந்த ரேகி பத்தி பேசிட்டு இருக்கேன், நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பணிகளை பத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் இது ஒரு கருவியா எடுத்துட்டு இருக்கேன். பொதுவாக இப்போ நாளைக்கு நிகழ்ச்சி வருதுன்னா இப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த இன்னைக்கு சொல்லுவோம், அல்லது பகலில் சொல்லுவோம். நீங்கள் அந்த விளக்கு பூஜை நேரங்களில் உட்கார்ந்து விளக்கு பூஜை செய்யறதே வந்து அப்படியே லைவாக வந்து மக்கள்கிட்ட போய் சேரும்பொழுது, ஒருவேளை செய்ய முடியாதவங்க கூட இருக்கிற இடத்துலையே விளக்கு பூஜையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் சுவாமிஜி சொல்கிறதுனால, அது செய்யலைன்னா ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதுவும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1-2 வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்கிற போதெல்லாம் லைவ் வரல. நான் வந்து மக்களுக்கு, அதாவது லைவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு 5:30 வீட்டுல விளக்கு பூஜை பண்ணுங்க, ஒரு மண் விளக்கேத்தி ஜபம், ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய நான் நமக்காங்கிற ஜபம் மட்டும் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப கடந்த ஒரு மாசம் 2 மாதமாவே வந்து இது மக்கள் வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து உங்க வீட்டுல ஒரு மண் விளக்கேத்தி ஒரு மலர் கையில வச்சுக்கோங்க, அரளி மலர் கையில வச்சுக்கோங்க, ஓம் ஸ்ரீ சுவர்ணாரஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சுவர்ணாரஷ்ண பைரவாய நமகங்கிற நாமத்தை ரெகுலரா 1008 முறை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு அது ஒரு தொடர்ந்து ஒரு பண்ணிட்டு வாங்க. முடியல, அட்லீஸ்ட் 1-6 வாரம்னாலும் பண்ணுங்க. உங்களுடைய அந்த மன அழுத்தத்துல இருந்து குறைக்க முடியும், மன நிம்மதியை ஏற்படுத்த முடியும், குடும்ப ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்குங்கிறது தான் என்னுடைய நிலையை நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதனால இது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து மக்கள் இப்ப குறைஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் போன் கால்ல சொல்றதோ இல்ல வந்து பேஸ்புக்ல பாத்துட்டு பண்றவங்களா இருந்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த லைவ் ஆரம்பிச்சது குறைஞ்சது தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாம் டோட்டலா எல்லாரும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 குடும்பங்கள் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவங்களே சொல்றாங்க, நீங்க உங்களுடைய அறிவுறுத்தின் பேர்ல நாங்க இதை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த வைப்ரேஷன் எங்களுக்கே உணர முடியுது. 2-3 வாரம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப எல்லாருமே நிறைய கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நாங்க ரெகுலரா பண்ண ஆரம்பிக்கிறோம். செவ்வாய்க்கிழமை 5:30 ஆரம்பிச்சிட்டோம் சாமி. இதுக்காகவே ஆபீஸ்ல இருந்து வர்றவங்க எல்லாம் ஒரு 1/2 hour அட்வான்ஸாவே நாங்க வந்து ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா பைரவருடைய நாமத்தை நம்ம சொல்ற போது பைரவருடைய நிலைப்பாடுகள் நமக்கு அற்புதமா கிடைக்கும், பைரவருடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறதுதான் என்னுடைய பிரார்த்தனை வேண்டுகோளும். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்கு காலர்ஸ் இருக்காங்க சாமி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? தேனில இருந்து மாரிசேரி பேசுறீங்க. ஆ, மாரிமா சுவாமிஜி கிட்ட பேசலாம். நமஸ்காரம்மா. ஹலோ அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆ ஹலோ. நமஸ்காரம். நமஸ்காரம்மா. சாமிஜி வணக்கம். இறந்து போச்சு அந்த பையன். கொஞ்சம் பொறுப்பு இல்லாம வைக்காம இந்த ஒரு சரியில்லாத கூட்டத்துல போய் சேர்ந்துட்டு பொறுப்பு இல்லாம இருந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அவன் அதுல இருந்து வெளியில வந்து அடுத்த வாழ்க்கைக்கு போய் வீடு பொறுப்பு எல்லாம் இருக்க முடியும் பாக்கணும் சார். நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல 4:30 to 6 ராகு காலத்துல பைரவருக்கு
பூசணிக்காயில ஒரு தீபம் மட்டும் ரெகுலரா ஏத்திட்டு வாங்கம்மா, அது மாற்றங்கள் கண்டிப்பா தெரியும். பூசணிக்காயில வெட்டி தீபம், ஏதாவது ஒரு எண்ணெய் நெய் ஊத்துங்க அல்லது எண்ணெய் ஊத்துங்க, ஏதாவது ஒண்ணு வச்சு அதை ரெகுலரா பண்ணிட்டு வாங்கம்மா, நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதை ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்மா. சுவாமிஜி, இப்ப இந்த கால் விரல் ரேகைன்னு நம்ம சொல்லும்பொழுது, அது ஒரு கால் வந்து இப்படி தம் பண்ணோம்னா நிறைய லைன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து பொதுவாக ஒரு ஓவியமாக பார்க்கும்போது இவ்வளோ லைன் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும், என்ன கூட முடியாது. அதை வச்சு எப்படி அதில் பவர்ஃபுல் லைன் எது, அது எந்தெந்த நோய்களுக்கான லைன், அல்லது வெற்றிக்கான லைன், வீடு வாங்கறதுக்கான யோகம் இருக்கக்கூடிய லைன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதோட ஸ்பெஷல் என்ன சுவாமிஜி? கரெக்டு, இது ஏற்கனவே நான் இது நிறைய பேசியிருக்கேன், இதுதான் மக்களுக்கு இதையும் தெரியப்படுத்தணும். கோடுகள் முகம் ரெண்டு அமைப்பு இருக்கு. கோடுகள்ங்கிறது வந்து நம்ம கால் இந்த ரேகைக்குள்ள வரக்கூடிய உள்ள வரக்கூடிய கோடுகள். முகன் சொல்றது வந்து டோட்டல் இந்த 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 வட்டமே தான் முகன் சொல்றோம். முகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வகையான முகங்கள் இருக்கு. கஜமுக, கோமுகம், கருட முகம், இதெல்லாம் வந்து பேரு. நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நானா கஜமுகம் அப்படின்னா, கஜமுகம் அதாவது ரொம்ப டாப் லெவல்ல பாத்தீங்கன்னா பேரும் புகழோட இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா 100% அந்த கஜமுகம் இருக்கு. அந்த கஜமுகம் இருந்துச்சுனாவே அவங்க பெரிய லெவல்ல புகழ் அடைவாங்க. புகழ் அடையக்கூடிய சக்தி அந்த கஜமுகத்துக்கு உண்டு. கரடமுகன் சொல்றது பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில ஓட்டமா ஓடிட்டே இருப்பாங்க, சுத்திக்கிட்டே இருப்பாங்க, எதுவுமே நிலை இல்லாம இருந்துட்டு இருப்பாங்க. நாகமுகம் அப்படின்னு இருந்துச்சுனாவே அந்த முகத்தினுடைய அமைப்பு படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியத்துல கெட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நான் வந்து என் முன்னாடி வந்து உட்காந்தாங்கன்னா ரேகி எடுத்துனாவே இதுதான் மைனஸ், உடல் ஆரோக்கியம் தான் கெட்டிட்டு இருக்கு, மன அழுத்தம் இருக்குன்னு இந்த எடுத்து ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா ஒவ்வொரு லைவ்லையும் நான் சொல்றது, மக்கள் நேருக்கு சொல்றது, உங்களுடைய ரேகை கொடுத்துட்டு நீங்க அமர்ந்துக்குங்க, நான் சொல்ற விஷயம் சரியா இருந்தா ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனைகள்ங்கிறது மனிதனுக்கு எல்லாத்துக்கும் இயற்கையான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் எல்லா மனிதர்களுக்கு இருக்கும். இதுல வந்து தீராத பிரச்சனைகள்ட்ட நம்ம இதை பத்தி ஆன்மீகமா ஜோதிடமா நம்ம அனலைஸ் பண்றோம். அந்த தீராத பிரச்சனைங்கிறது உடல் வியாதியா இருக்கலாம், தொடர்ந்து தொழில் அடிமையில அடிபட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு தீராத விஷயமா இருந்துட்டு இருக்கலாம் தொழில் ஸ்தானம். அடுத்தது பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் தடைபட்டுக்கிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, வாதங்கள் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி என்னால பிரிச்சு இந்த முகத்தை வச்சு சொல்ல முடியும். அதே மாதிரி கோடுகள், கோடுங்கிறது வந்து வில்வக்கோடு, கத்திரிக்கோடு, இந்த மாதிரி கோடுகள்ல வந்து அந்த கோடுகள் வச்சுதான் பலன் எடுக்கிறது. அமைப்புகள் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, முகம் வந்து கஜமுகம் இருந்துச்சுன்னா அவன் புகழா இருப்பான். இது வந்து பிறப்புல இருந்து இறப்பப்பட்ட விஷயம், இறக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய முகம். கோடுகள்ங்கிறது இன்னைக்கு அவங்களுடைய தரம் என்ன, இன்னைக்கு அவங்க என்ன நிலையில இருக்காங்க. இப்போ சினிமா ஸ்டார்ஸ் எல்லாமே இருக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு சினிமா துறையா இருக்கட்டும் அல்லது அரசியல் துறையா இருக்கட்டும், இந்த ரெண்டு தான் பேரும் புகழ் எடுக்கக்கூடிய இடம். இந்த ரெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சினிமால ஜெயிச்சவங்க இருப்பாங்க, ஜெயிச்சுட்டு நல்ல பீக்குக்கு போயிடுவாங்க, அப்படியே கிராஜுவல் நின்றுவாங்க, அப்படியே ஸ்லோ ஆயிடுவாங்க. அதுதான் கோடுகளை கணக்கிட்டு இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இறங்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய சக்தியை வந்து அந்த கோடுகளுக்கு கொடுக்கூடியது. இந்த கோடுகள்ல பாத்தீங்கன்னா 12 வகை இருக்கு. இந்த கோடுகளுக்கும் நாடிக்கும் சம்பந்தம் உண்டு. உடல் இருக்கக்கூடிய நாடிகள், கோடுகள் நம்ம கணக்கிட்டு நாடிகளை துல்லியமா கணிக்க முடியும். அந்த நாடிகள் வச்சு மனிதனுடைய வாழ்க்கையில எந்தெந்த கிரகங்கள் பலம் குறைவா இருக்கு, எதனால இவங்க பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போனாங்க, ஏன் இந்த கோடுகள்ல வந்து பலம் குறைய ஆரம்பிச்சிச்சுங்கிறது அந்த நவகிரக பிளானட்டு நிலை எடுத்து அதுல இருந்து கால்குலேட் பண்ணணும்னா அவங்களால தெளிவா எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல முடியும். நடக்க போறதும், இது நடந்தது நான் சொல்ற விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னா நடக்க போறது சரியா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, உங்க கோடுகள்ல வரவங்க எல்லாருமே வெற்றியாட்டு. இப்ப நீங்க சொன்ன உடனே என்னுடைய முகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா நேயர்களுக்குமே ஒரு ஆசையும் ஒரு வேகமும் இருக்கும், அதே மாதிரி எனக்கும் இருக்கு. ஆனா நேரடியா சொல்லிடாதீங்க, நம்ம கூட பேசுறதுக்கு நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஓகே சுவாமிஜி, இப்ப இந்த ரேகை பார்க்க வரவங்களை நீங்க பொதுவா சொல்லுவீங்க, நிறைய பேர் ஒரு நாளைக்கு மற்ற ஜோசியர்களை போல 30 பேர் 40 பேர்லாம் என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப இந்த ஒரு ரேகையை நீங்க கணக்கிட்டு அதை பார்த்து அதை உத்து பார்க்கும்போது என்னென்ன மாதிரி சிந்தனைகள் உங்களுக்குள்ள எழும்? இல்லைங்க, அது ரொம்ப உத்து பாக்குற போது பாத்தீங்கன்னா இந்த லென்ஸ்ல வச்சு பாக்குற போது நமக்கு இந்த கண்ணே பெயின் எடுத்துரும், கண்ணே பாத்தீங்கன்னா ரொம்ப வலி எடுத்துரும். அந்த வலிங்கிற அந்த உத்து பாக்குறது, நம்ம முடி என்ன திக்னஸ் இருக்கோ, ஒரு லைன் பேப்பர்ல நம்ம போடுற பென்சில்ல போடுற லைன் கூட கொஞ்சம் திக்னஸா இருக்கும், ஆனா முடி அதை விட திக்னஸ் குறைவு, அந்த அளவுக்கு தான் அந்த கோடுகள் வரும்.
அந்த கோடுகள்ல வச்சு ஒரு மனிதனுடைய லைஃப் நம்ம சொல்லணும். இல்லைன்னா நம்ம ஒரு மனதா நம்ம வந்து பாக்குற போது ஏதாவது வாயில பேசிட்டு போற விஷயம் இல்ல, வந்து ஆப்போசிட்ல வந்து உட்கார்றவங்களுடைய வாழ்க்கையை சொன்னோம்னா மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. அந்த வாழ்க்கையில அது நான் சொல்ற விஷயம் சரியா இருந்தா மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. அப்ப அந்த கோடுகளை வச்சு இந்த லென்ஸ்ல பாக்குற போது ரொம்ப கண்ணு உறுத்தல் ஆரம்பிச்சு நமக்கு எப்பவுமே ஒரு பிரார்த்தனைகள், ஒரு நாக்கு சொல் பிழிதல் சரியா இருக்கணும். நம்ம சொல்ற விஷயம் சரியா இருக்குதுன்னு அப்படின்னா நமக்குன்னு ஒரு பவர், அந்த மேக்னெட்டிக் பவர்ங்கிறது அது அந்த பைரவுடைய சக்தியால அது இருக்கு முடியும், அது சொல்ல முடியும். சுவாமிஜி நீங்க சொன்னீங்க ஒரு 16 மேல பைரவர்கள் உங்க வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லி, என்னதான் நமக்கு குழந்தைங்க எல்லாம் ஒண்ணு அப்படின்னாலும் பெரியவன் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க மாட்டான் ஆனா புத்திசாலி, கடைக்குட்டி வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பா ஆனா குறும்பு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு உங்க கூடையே இருந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய பைரவர் யார்? இல்ல பைரவருங்கிறது எங்கிட்ட நான் வளர்த்திட்டு ஒரு ஆத்மாத்மான சந்தோஷத்துக்காக பைரவருக்கு நம்ம இவ்வளவு பெரிய ஸ்தானமா கோயில் ஒன்று அமைச்சிட்டு இருக்கிறோம், பைரவருக்குன்னு ஒரு அங்கமா விட்டுட்டு இருக்கோம். எங்க ரோட்ல பார்த்தாலும் பைரவர் நாயின்னு பார்த்தாலே அதுக்கு ஒரு ஆகாரமோ ஒரு பிஸ்கட்டோ கொடுக்காம நான் போகவே மாட்டேன். அதே போல நான் வீட்டுல வளர்த்திட்டு இருக்கக்கூடியது, நைட் எத்தனை மணிக்கு என்னுடைய வேலைப்பாடுகள் முடிச்சுட்டு வந்தாலும் காலையில இருக்கட்டும் இரவா இருக்கட்டும் கிளம்புறதுக்கு முன்னாடியும் சரி வந்து நைட் இரவு வந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு எல்லா டோரை நீக்கிட்டு விளையாண்டுட்டு அது உள்ள கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கு தனித்தனி ரூம் வச்சிருக்கேன். இது மாதிரி பாத்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறவங்க எங்கிட்ட இருக்கு. அதெல்லாம் என்ன ஒரு வாரம் என்னை பார்க்கலினாவே அது ரொம்ப ஏங்கி போயும், அதை என்னை பார்த்துருச்சுன்னா மேல வந்து உழுகிறதும் இதெல்லாம் தான் பாசம். பாசங்கிறது ஒரு குழந்தை எப்படி நம்ம வந்து அப்பா வெளியூர் போயிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு உள்ள வந்தாருனாவே கட்டி தழுவுதோ அதே மாதிரிதான் அது இந்த உயிரணுக்கள்ல இருக்கக்கூடிய பாசங்கள். எங்கும் யாரும் எப்படியும் அதை சொல்லவே முடியாது, அதை உணரணும், அதை அனுபவிக்கணும். ஏன்னா இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் நாய்கள் வந்து 100 நாய்கள் வந்து கொல்லப்பட்டதை பார்த்த உடனே அந்த செய்தி கேட்ட உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது உங்கள் கோயிலும் உங்கள் முகமும் தான். ஸோ அது வருத்தமாக இருந்தது. ஆனால் உங்களை போல இருக்கிறவங்க தான் அவர்களெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க சுவாமிஜி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் விழுப்புரத்துலேருந்து சுபாஷினி பேசுகிறேன் மேடம். சுபாஷினிமா, சுவாமிஜிகிட்ட பேசலாம் நீங்க. நமஸ்காரம்மா. வணக்கம் சார். அடிக்கடி எனக்கு உடம்பு முடியாம போகுது சார். உடம்பு ஓகேங்கம்மா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அம்மா அதாவது நீங்க பாக்கணும், பார்த்து முழு தீர்வு கிடைக்கணும்னா நான் ரேகை வச்சுதான் என்னால தெளிவா சொல்ல முடியும். இல்ல நீங்க இப்ப நான் இதுக்கு பரிகாரங்கள் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்த பைரவர் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உடல்ங்கிறது வந்து ஆரோக்கியத்தை சம்பந்தப்பட்ட விஷயம், உடல் ரோகத்தை சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு ஒரு தொடர்ந்து ஒரு 6 வாரம் அல்லது 9 வாரம் பாத்தீங்கன்னா 54 எலுமிச்சை பழம் மாலையை கோர்த்து பைரவர் கழுத்துல போட்டு ஒரு அர்ச்சனை வைங்க. ரெகுலரா ஒரு வாரம் வாரம் ஒரு அர்ச்சனையை சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு உங்க பேர்லயே அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா இது மாற்றம் கிடைக்கும். இதுக்கு மேல வேணும்னா நம்ம ரேகை எடுத்து பார்த்துட்டு இதுக்கு என்ன வழி, ஏன் தீராத வியாதிகள் உடம்புல கொடுத்துட்டு இருக்கு, மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்குன்னு நான் தெரியப்படுத்துறேங்க. சுவாமிஜி கோயில் பணிகள் எந்த அளவுக்கு துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது? கோயில் பணி நடந்துகிட்டே இருக்குங்கம்மா. இது ஒரு ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட் மீன் சொல்றதை விட ஒரு பெரிய பணின்னு கூட சொல்லலாம். எனக்கு அந்த பாக்கியத்தை கடவுள் பைரவர் கொடுத்துருக்காங்கிறது பாத்தீங்கன்னா நான் ரொம்ப தலைவணங்கிற பைரவருடைய ஆசீர்வாதத்தினாலதான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். ஆரம்பிக்கிற போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன விஷயமா ஆரம்பிச்சு இது ரொம்ப இப்போ வந்து ரொம்ப பெரிய விஷயமா போயிடுச்சு. நான் அடிக்கடி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறது சொல்லிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பைரவர்ங்கிறது வந்து எல்லா பிரதானமா ஒரு சிவன் கோயில்ல கால பைரவர் இருப்பாங்க. இப்ப நாம அமைச்சிருக்கக்கூடிய கோயிலே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா வந்துகிட்டு இருக்குது. அதாவது 33 அடியில இது பைரவருடைய சிலையா நிர்ணயிக்கப்பட்டிருக்கோம், நிர்ணயிச்சிருக்கோம். அது கீழே எப்பவுமே ராஜ கோபுரத்துக்கு பதிலாக நம்ம சிலையை அப்படி பிறந்த மேல பைரவர் நிக்கிறாங்க. 15 அடியில நாய் வாகனமா நின்றுட்டு இருக்காங்க கூட. பின்னாடி பாத்தீங்கன்னா தலைக்கு பின்னாடி ஜோலைன்னு சொல்லி வருது, ஜோலைங்கிறது நெருப்பு அந்த இது வந்து அது ஒரு 8 அடி பக்கமா வந்திருக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா கர்ப்பர் மண்டபம், மண்டபத்துக்குள்ள போறதுக்கு அந்த ராஜகோபுரத்துக்கு பதிலா இந்த 33 feet 33 அடியில சிலையை வச்சிருக்கோம். அதுக்கு கீழே போறது பைரவருடைய கர்ப்பகிரகத்துக்கு மூலவருக்கு போறோம். அந்த மூலவருக்கு போற போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 அடி நீளம், 40 அடி அகலத்துல மண்டபமா வந்திருக்கு. இதை சுத்தி மேல வரக்கூடியது பாத்தீங்கன்னா 63 பைரவர்கள் வந்துடுறாங்க. ரொம்ப அற்புதமா வேலைப்பாடுகளும் சிற்ப வழிபாடுகளும் வேலைப்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கூடிய விரைவில் முடிக்கணும்னு பைரவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அதை முடிப்பேன். கண்டிப்பா பைரவர் மக்களுக்கு அருள் பழிக்கு கூடிய விரைவில் வந்துருவாரு. எல்லா பத்திரிகையிலையும் சரி டிவியில நியூஸா வந்ததப்ப கூட ஏசியாவிலேயே பிக்கெஸ்ட் பைரவா டெம்பிள்னு எழுதிட்டு இருக்காங்க. அது பெரிய வரமா தான் அதை நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் அந்த வரங்கள் வந்து இந்த ஜென்மத்திக்கும் நம்ம மக்களுக்கு அருள் பழிக்கணும். அதே போல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நான் பைரவர் பைரவர் பைரவன் சொல்லிட்டு இருக்கிறது. நீங்க பிடிச்சு பாருங்க பைரவரை, நம்பி பாருங்க. உங்களுக்கு அவனுடைய அதாவது சரணகதி ஆயிடுங்க. நான் சொல்றது உங்களை நீங்க அர்ப்பணிச்சிருக்க
பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிடுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி பிச்சை கேட்கிறோம், எனக்கு எனக்கு எதா இருந்தா சாப்பிடறக்க போடு அப்படின்னு, அதே மாதிரிதான் என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் உன் பாகத்துல வச்சிடறேன், நம்ம செய்த தவறுகள் எல்லாமே மன்னிச்சிடு, இனிமேல் நான் இனிமேல் தெரிஞ்சோ தெரியாமல தவறு பண்ண மாதிரி சரணாகதி ஆயிடுங்க. ஆகி பாருங்க அவனுடைய சக்தி, நீங்களே அந்த உணரக்கூடிய முடியும். அதுதான் பைரவர். பைரவர் நான் தொட்டவங்க யாரு இது வரைக்கும், ஒரு சிவனுடைய இன்னொரு அவதாரத்துல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கடவுள் பைரவர். சிவன் அவதாரங்கிறது ஒரு பெரிய இந்த மண் இந்த பூலோகத்துல நிர்ணயிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த கடவுள். அதுக்கு இன்னொரு அவதாரமா இருக்கக்கூடியதான் சுவர்ணதர்சன பைரவர். அந்த அவதாரத்துல காட்சி கொடுக்கக்கூடிய பைரவரை நாம இங்க அமைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது கால பைரவர். அதனால உங்களுக்கு உடல் வியாதியா இருக்கட்டும், மன நிம்மதியா இருக்கட்டும், குடும்ப குழப்பங்களா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், அவன்கிட்ட சரணகதி ஆயிடுங்க, அவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க, அவங்ககிட்ட எல்லாத்தையும் வச்சிருங்க. உங்களுக்கு பைரவருடைய சக்தி கண்டிப்பா கிடைக்கும். நானும் பிரார்த்தனை எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கேன், பெரிய மாற்றங்கள் வரணும்னு ஆசீர்வாதம். நிச்சயமா நம்ம நேயர்கள் எல்லாருமே அதுக்காக மிக மாபெரும் வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து பைரவர் சம்பந்தமாகவே நிறைய டாக்டர்ஸ், கேன்சர் சம்பந்தமான கியூரிஃபிகேஷன், அதெல்லாமே வந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்கு நேயர் இருக்காங்க சுவாமிஜி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம், நாங்கள் மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். உங்களுடைய சந்தேகத்தை சுவாமிஜிட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க அம்மா. ஓகே மேடம், டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. வணக்கம் மேடம், நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். நீங்க உங்களோட சந்தேகத்தை சுவாமிஜிட்ட கேட்கலாமா, அவர் கேட்டுட்டு இருக்காரு. நமஸ்காரம்மா, சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சரிங்க. வணக்கம் ஐயா. நமஸ்காரம்மா, சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். இறந்து போயிருது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பசங்கள்லாம் வந்து ரொம்ப பாசமா வளர்க்குறோம், ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல இறந்து போயிருது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நல்லா ஹாஸ்பிட்டல் குடுத்து பாக்குறோம், என்ன காரணம்னே தெரியல, நல்லா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு இறந்து போயிருது. அதனால இப்ப வந்து வாங்குறதுக்கு வந்து ரொம்ப, நீங்க இப்ப பைரவர் பத்தி சொன்னீங்களா, அதனால உடனே உங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷமா சந்தோஷம். அதாவது வீட்டுல பெரியவங்களுடைய ஜாதகம் தான் இதுக்கு பேசுங்கம்மா. பெரியவங்க வீட்டுல இப்ப உங்க கணவர் இருந்தாங்க அப்படின்னா கணவருடைய ஜாதகம் தான் இதுக்கு பேசும். ஹலோ, கேக்குதுங்களா? நிலைப்படி அந்த வீட்டுல பெரியவங்களுக்கு தான் அந்த ஜாதகம் பேசு. ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு உயிர் இழக்கப்படுறதுன்னா அது ரொம்ப, ஒரு நாயா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு உயிரன் எதுவா இருந்தாலும் சரி. இப்ப அவங்களுடைய கிரக நிலைப்படி பாத்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு, என்னுடைய கருத்துகள், குருவும் சனியும் வீக்கா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி இழப்புகள் ஏற்பட்டே தீரும். நான் அது வந்து வந்து உட்கார போது எல்லாத்துக்கும் இதை சொல்லுவேன். நவகிரக அந்த கோடுகள் அனலைஸ் பண்ணிட்டு கிரக பலம் இல்லை அப்படின்னா இந்த வீட்டுல இழப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும், உயிர் சம்பந்தப்பட்ட, பிளட்ல சம்பந்தப்பட்டது. அது வந்து ஒரு ஒரு நம்ம வளர்த்தக்கூடிய மிருகங்களா இருக்கலாம், அல்லது நம்ம வளர்த்தக்கூடிய பேர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம், அல்லது வீட்டுல யாராவது நோய்வாய்ப்பட்டு இறக்குற அளவுக்கு குரு சனி ரொம்ப வீக்கா இருந்துச்சு, கிரக வேலை செய்யலினாவே இந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவங்க பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா நவகிரகங்களுக்கு ரெகுலரா தீபங்கள் ஏத்திட்டு வந்தாங்கன்னாவே இது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் கொடுக்கும். இந்த நேயர்களை இவங்க கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணாங்கனாவே சரியா இருக்கும். நிச்சயமா நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பா அவங்களுடைய பெட்லேயே தான் படுத்திருக்கோம், அவங்க கூடயே தான் இருக்கும், அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் போகும். சப்போஸ் ஒரு கடைக்கு போனால் கூட காரில் தூக்கிக்கிட்டு போகிறதெல்லாம் நம்ம நிறைய ரோடுகளில் பார்க்குறோம். ஸோ இந்த பைரவா ஒருத்தருடைய வீட்டில் தங்கணும்னா அதுக்கும் ஜாதக ரீதியாகவோ அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி ரேக ரீதியாகவோ அவங்களோட அந்த உயிர் அணுக்களோட வந்து ஒரு அஃபெக்ஷன் இருக்கணுமா சாமிஜி? கண்டிப்பா அஃபெக்ட்ஸுங்கிறத விட கிரகம் பலம் இருக்கணும்னு. இப்ப அதுதான் அவன் அம்மா கேட்டதுக்கு அந்த அம்மாவுக்கு அதான் விளக்கம் கொடுத்தோம். குரு ஸ்ட்ராங்கா இருக்கணும் எல்லாத்துக்கும் போதும், குரு ஜாதக ரீதியாவே குரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலைச்சிருக்கணும்னா சனியை சேர்ந்து நல்லா இருக்கணும். அதாவது சனி நம்மளை விட்டு விலகி போயிடணும்னா பைரவர் வந்து வீட்டுல ஒவ்வொரு வீட்டுல இருக்கணும்னு நினைச்சதுனாலதான் நாய் வாகனம் எடுத்தாருங்கிறது ஒரு ஐதீகம், ஒரு புராணங்கள், இது இதுக்குன்னு ஒரு விளக்கம் இருக்கு. அதாவது எப்பவுமே ஒரு வீட்டுல வந்து கெட்ட விஷயங்கள் வெளியேறி போனது போகணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகள்னால போயிடுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த உயிர் வீட்டுக்கு வரக்கூடிய கெட்ட விஷயத்த நாய் எடுத்துக்கும், நாயோட போயிடுன்னு சொல்லுவாங்க. அது போல
கிரகத்துல இருக்கக்கூடிய 9 நவகிரகங்கள், இந்த கோடுகள், நாடிகள், இந்த மூணு கனெக்ட் பண்ணித்தான் நான் பாத்துட்டு இருக்கேன். இந்த ரேகை எடுத்து வச்சுன்னா நவகிரகம் எப்படி இருக்கு, இவங்களுடைய நாடினுடைய நிலைகள் எப்படி இருக்கு, இந்த 9 கால்குலேட் பண்ணிட்டு 9 நவகிரகத்துக்கும் 9-12 நாடிகளையும் கால்குலேட் பண்ணிட்டு தான் அவங்களுடைய லைஃபை பத்தி சொல்லுவேன். கண்டிப்பா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு உயிரணுக்கள், ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா உயிரணுக்கள்லயே உயிர்லயே பாத்தீங்கன்னா பிராணிகள்லயே நாய் பிடிக்கிறவங்க இருக்காங்க, பூனை பிடிக்கிறவங்க இருக்காங்க, பேர்ட்ஸ் மட்டும்தான் பிடிக்கிறவங்க இருக்காங்க. இது மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பசு ரொம்ப பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு குதிரைகள் ரொம்ப பிடிக்கும். இது போல ஒவ்வொன்று பிராணிகளை வந்து வளர்த்துறதுக்கு குரு சனி ஸ்ட்ராங்கா இருந்தால் கண்டிப்பா அந்த வீட்டுல 15 வருஷம் 20 வருஷம் நாய் நல்லா இருக்கும். அதுக்கு வழிபாடுகள்ல நம்ம மாத்தி அது ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணி வழிபாடுல மாத்தி கொண்டுட்டு வர முடியும். இந்த ரேகைக்கும் பாத்தீங்கன்னா நான் பாத்துட்டு இருக்கிற இந்த கால் பிறவல் ரேகை, இந்த கால் ரேகைக்கும் கண்டிப்பா இதுல எதனால மைனஸ் ஏற்படுது, எதனால குறைகள் வருதுங்கிறத என்னால தெளிவா சொல்ல முடியும். ஓகே, சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆச்சு, 8 வயசு ஆச்சு, 7 வயசு ஆச்சுன்னு சொல்லும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு குழந்தைக்கா யாருக்கு அப்படின்னு நம்ம திரும்பி கேட்போம். அந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சுவாமிஜி நம்ம கூட பேசுறதுக்கு நேரம் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கமா, ஹலோ. ஓகே, அவங்க லைன் வரட்டும். சுவாமிஜி, இப்போ வந்து இந்த பைரவா ஃபவுண்டேஷன் மூலமாக நீங்கள் நிறைய எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கீங்க குழந்தைங்களுக்கு. இந்த வருஷம் 10th and +2 முடித்தவங்களுக்கு அல்லது எப்படி அந்த எஜுகேஷன் வந்து கொடுக்குறீங்க, என்னென்ன மாதிரி தேடி அவங்கள வந்து போய் இந்த கல்வி சென்றடையுது? இல்லை, இந்த வருடம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நான் வந்து எஜுகேஷனல் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ வந்து இந்த கொரோனா டைம்ல மாஸ்க்கு கபசுரம் குடிநீர் நான் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப பலாயிரக்கணக்கான பேருக்கு கொடுத்துட்டு இருக்கேன். மாஸ்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஆபீஸ் சம்பந்தப்பட்டதுலேருந்து ஒரு 50,000-க்கு மேல மாஸ்க் கொடுத்துருப்பாங்க. கபசுர குடிநீர் வந்து இப்போ மக்களுக்காக போய் சேரணுங்கிறக்காக என் வில்லேஜில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் அடுத்து வரங்களும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இந்த ஒரு மெயின் ரோட்லேயே வந்து மாஸ்க்கும் இந்த கபசுர குடிநீர் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக 50-50 கிராம பாக்கெட்டாக போட்டு வில்லேஜ் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறதுக்கு இப்போ அதனுடைய வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி பணிகள் வந்து நான் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்ணுக்கு தெரியாம நான் எதையுமே வந்து இதை பண்ணுற அதை பண்ணுற நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டுலாம் பண்ணுறதில்லை. நான் எனக்கு யார் வந்து என்னை வந்து எது வந்து கேட்டாலும் அது இல்ல முடியாதுங்கிற குறைக்கு நான் போறதில்லை. என்னால முடிஞ்சது என்னவோ, ஒருத்தர் வந்து ஒரு படிப்பு செலவுக்கு எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு புக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னா அந்த புக்ஸ் வாங்க 1000 ரூபா முடியலன்னா கூட ஒரு 500 ரூபாய்க்கு சம்மந்தப்பட்டது கண்டிப்பா நான் கொடுத்து உதவிட்டு இருக்கேன். அது மாதிரி கோயில் பணிகளும் சரி, இந்த மாதிரி சர்வீஸ் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அன்னதானங்கள், ஒரு கோயிலா இருக்கட்டும், அன்னதானங்கள் மக்களுக்கு பசி ஆற்றணுங்கிறதுக்காக அன்னதானங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். தியானத்துல தானத்திலேயே மீறின தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க, அந்த தானத்துக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். இது இன்னும் நிறைய விரிவாகணும். அது மாதிரி ட்ரீட்மெண்ட், இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கு. பைரவருடைய எல்லாமே இது பைரவர் தான், என் கையில ஒண்ணுமே கிடையாது. அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை, இந்த பைரவருடைய சக்தியால இன்னும் பல லட்சக்கணக்கான பேர் இந்த பைரவ ஃபவுண்டேஷன் மூலியமா, பைரவ ஹெல்த் கேர் மூலியமா, பைரவ எஜுகேஷன் மூலியமா இது போய் சேரணுங்கிறது கடவுளுடைய பிரார்த்தனை ஆசீர்வாதத்தோட இது நான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நிறைய விஷயங்கள் பண்றவங்க பேசவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அதனால உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கிறதே உங்களுக்கு வந்து சொல்ல தெரியலன்னா அப்ப எவ்வளவு பண்றீங்கிறது புரியுது. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ மேடம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம், நாங்க கோயில்பட்டியில இருந்து பேசுறோம். அம்மா, உங்களுடைய சந்தேகத்தை சாமி கிட்ட கேட்கலாம். சாமி வணக்கம். சாமிஜி நமஸ்காரம்மா, சொல்லுங்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? சாமி நல்லா இருக்கோம் சாமி, சொல்லுங்கம்மா. சாமி, இப்போ வந்து நாங்க வீடு கட்டி 1 வருஷம் ஆச்சு, ஓரளவு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது. ஓகே, இப்போதைக்கு சப்போ இப்போ ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு லாட்டரிங்கிறதுல ஒரு 30,000 கொண்டு அதுல கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த பணம் வந்து வருமா என்னங்கிறது வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிற சாமி. அது எப்படி சாமி, வருமா வராதாங்கிறது ஒரு சந்தோஷம். டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெபாசிட்னா வரக்கூடிய அமௌண்ட் தானே டெபாசிட் பண்ணுவோம். இது வருமா வராதுன்னு தெரியாத பண்ணிட்டீங்க. டெபாசிட் பண்ற விஷயத்துல போய் நீங்க ஒரு 30,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அந்த அந்த கம்பெனியுடைய நிலைப்பாடுகளை ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா. இது வந்து ஜோதிடத்துல வந்து கொண்டு போய் நம்ம இதுல நினைக்க வேண்டாம், சரிங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? சரி சாமி, இது நீங்க கடவுள் பிரார்த்தனை வைங்க, நம்ம போட்ட போனா இழப்பு ஏற்படக்கூடாதுன்னு பைரவர்கிட்ட பிரார்த்தனை வைங்க, நல்லது நடக்குமா? ரொம்ப நன்றிமா.
சுவாமிஜி, இப்போ வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து மேக்ஸிமம் ஒரு 80% பீப்புள் வந்து கியூர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ரொம்ப 4th stage அண்ட் 5th stageல இருக்கிறவங்க வந்தால் கூட 3 மாதத்தில் அவங்க வந்து இறந்து போயிடுவேன்னு சொன்னவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வரைக்கும் வாழ்வு கொடுத்துட்ருக்குறீங்க. அதோட பவர், அந்த டாக்டர்ஸ் பவரையும் மீறி உங்களுடைய அந்த ஹீலிங் பவர் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு உங்ககிட்ட வந்து திரும்ப அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய வர்றாங்க, வரவங்களுக்கு வந்து என் டாக்டர் சந்திக்கிறாங்க. டாக்டர் சந்திட்டு அவங்க அந்த இம்யூனிட்டி, பாடியில் இம்யூனிட்டி ஜாஸ்திப்படுத்துறதுக்காக டாக்டருடைய அனலைஸ் படி ஸ்டேஜ் வைஸாக கொடுக்குறாங்க. டாக்டர்ஸ் இப்போ இங்கே ஈரோட்டில் மட்டும் ஒரு 2 பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அவங்கள டாக்டரை பார்த்துட்டு மருந்து கொடுக்குறாங்க, அந்த மருந்தில் தூக்கிட்டு வர்றாங்க, நடக்க முடியாமல் வர்றாங்க. 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சுறாங்க. டாக்டர் பார்த்ததுக்கப்புறம் எங்கிட்ட, நான் ஊரில் இருக்கிற போது எங்கிட்ட வந்து பிளஸிங் வாங்குறாங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கக்கூடியது, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 விதமாக நான் ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீலுங்கிறது வந்து இங்கே உச்சியில் ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுத்து ஒரு ஹீலு, அதே மாதிரி உள்ளங்கையில், அதே மாதிரி கால் பாதத்தில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட், இந்த 2-3 இடத்துல வச்சு ஒரு ஹீல் பண்றேன். அந்த ஹீல் பண்ற போது பாடியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வெளியே தள்ள முடியும். ஒரு சில நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம்னா நம்ம கையெடுத்து சாமி முடிச்சுட்டு இருக்கிற போது நம்ம அறியாமே உடம்ப சிலுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியதுதான் அந்த ஹீலிங். அந்த ஹீலிங் நான் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் உடல் நோயை தீர்வு கொடுக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு. அதனால டாக்டர் கொடுக்கக்கூடியது ரொம்ப அற்புதமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. இந்த ஹீலிங்கிறது ஒரு சப்போர்ட், ஒரு மெடிசன் வந்து ஒரு 80% இருந்தாலும் இந்த ஒரு 10-15%, 20% வந்து என்னுடைய ஹீலிங். கண்டிப்பா இந்த ஹீலிங்கிறது ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது, அவங்களுக்கு அப்போ ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது. ஒருத்தர் பேசணும், டாக்டர் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளஸிங் வாங்குறாங்க. அந்த பிளஸிங் ஹீலிங்கா நம்ம கொடுக்குறோம். அந்த ஹீலிங் கொடுக்குற போது அவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான நம்பிக்கைகள் வர ஆரம்பிக்குது. ஒரு சாப்பிடவே முடியலன்னா கூட சாப்பிடாம ஒதுங்கி போறவங்க நிறைய இருந்துட்டு இருக்காங்க இந்த பேஷண்ட்ஸ்ல. நான் அதை என்ன பண்றேன், நீங்க வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டீங்க, கொடுக்கக்கூடிய மருந்து வேலை செய்யுங்கிறது ஒரு எனர்ஜியா நம்ம வார்த்தைகளை சொல்றோம். அப்ப அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்ப எடுத்துக்கிற போது அது கொஞ்சம் இன்னும் பாசிட்டிவ் ஆயிடுது. எல்லாத்துக்கும் ஒரு புஷ் தள்ளுறது, ஒரு சக்தி வேணும். அது வந்து அது இந்த பைரவருடைய சக்தியா இதை நான் எடுத்துட்டு தள்ளிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், இந்த பைரவருடைய சக்தி தான் எல்லாத்துக்கும் தரும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, உங்களுடைய பைரவ டெம்பிள் பெரிய அளவுக்கு வரணும்னு வாழ்த்துக்கள். எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் ஸ்கைப் வழியா வந்ததுக்கும் மிக்க நன்றி. பைரவருடைய ஆசீர்வாதம், வாழ்க்கை பசுமையாட்டு வாழ்மகிழ்ச்சி பொங்கட்டும்.